வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சியில் சுமந்திரன் கடும் போக்குடன் செயல்படுவதாக சரவணபவன் குற்றச்சாட்டு. தமிழ் தேசியம் மட்டும் ஈழத்தமிழர்களுக்கான அடையாளம் ஸ்ரீதரன். இந்திய மண்ணில் 36 வருடங்களுக்கு பின்னர் நியூசிலாந்து வெற்றி. இதோ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. வீடு வாங்க, விற்க, வாடகைக்கு கொடுக்க, வாடகைக்கு பெற்றுக்கொள்ள. ரீமேக்ஸ் இஸ் ரியாலிட்டி இன் கஜன் காசிப்பிள்ளையை அழையுங்கள். 416-930-4608. ஒன்டாரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி. ரீமேக்ஸ் இஸ் ரியாலிட்டி இன் கஜன் காசிப்பிள்ளையை அழையுங்கள். 416-930-4608. மேலும் மோர்கேஜ் வசதிகளும் செய்து கொடுக்கப்படும். ரீமேக்ஸ் இஸ் ரியாலிட்டி இன் கஜன் காசிப்பிள்ளையை அழையுங்கள். 416-930-4608. உங்களில் ஒருவனாக, உங்களுக்கான ஒருவனாக, நேர்மையாக உழைக்கும் ரீமேக்ஸுடன் இணைந்திருங்கள். வீடு விற்பனை முகவர் கஜன் காசிப்பிள்ளை ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன. தொடர்வது விரிவான செய்திகள். தமிழ் தேசியத்தை முழுமையாக தென்னிலங்கையின் தேசியத்துடன் கரைக்க வேண்டும் என்ற மனப்பான்மையுடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் செயற்பட்டுக் கொண்டிருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் குற்றஞ்சாட்டியுள்ளார். நேற்றைய தினம் வலிகாமம் மேற்கு பிரதேச சபை மண்டபத்தில் நடைபெற்ற ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் வேட்பாளர் அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜாழ்ப்பாணத்தில் இம்முறை சுமந்திரன் வாக்கு கேட்டு பிரசாரத்திற்கு செல்ல மாட்டார். பிரசார கூட்டங்களுக்கு செல்வாராக இருந்தால் இலங்கையில் உள்ள அத்தனை விசேட அதிரடி படைகளும் அவரை புடைசூழ செல்ல வேண்டும். அவ்வளவு கோபத்தில் மக்கள் இருக்கிறார்கள். தமிழரசு கட்சியில் முக்கியஸ்தராக இருந்த கே வி தவராசா கட்சியை விட்டு வெளியேறிய அடுத்த நாள் தமிழரசு கட்சியின் முதுகெலும்பாக செயற்பட்ட மாவை சேனாதிராஜா அவர்களும் தனது அனைத்து பதவிகளிலும் இருந்து விலகியுள்ளார். இந்நிலையில் அந்த கட்சியை விட்டு விலகுவதை விட எங்களுக்கும் வேறு வழி தெரியவில்லை. வேட்பாளர் தெரிவு பட்டியலில் 17 பேர்கள் இருந்தார்கள். ஆனால் தனக்கு சாதகம் இல்லாதவர்களை முதுகெலும்பில்லாத சத்தியலிங்கமும் சுமந்திரனும் இணைந்து நீக்கிவிட்டு சுமந்திரன் தன்னுடன் சேர்த்து 9 பேரை வேட்பாளர்களாக நிறுத்தியுள்ளார். அது மட்டுமல்ல, ஸ்ரீதரன் மூலமாக கட்சிக்கு கிடைக்கும் வாக்குகள் மூலம் கட்சிக்கு தேசிய பட்டியல் ஆசனம் கிடைத்தால் அது கட்டாயம் சுமந்திரனுக்கு செல்லும். ஆகையால் சுமந்திரன் நாடாளுமன்றம் செல்வார். ஆனால் ஸ்ரீதரன் நாடாளுமன்றம் செல்ல மாட்டார். இலங்கை தமிழரசு கட்சியின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் மக்களுக்கு உதவாத செயற்பாடுகளாகவே காணப்படுகின்றன என ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் நாடாளுமன்ற வேட்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரபாதம் சரவணபவன் குற்றஞ்சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரச வாகனங்களில் அதிகமானவை மீள ஒப்படைக்கப்பட்டுள்ளதென புதிய ஜனநாயக முன்னணியின் கொழும்பு மாவட்ட வேட்பாளரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளருமான சாகல ரத்நாயக தெரிவித்துள்ளார். புதிய ஜனநாயக முன்னணியின் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரச வாகனங்களில் அதிகமானவை மீள ஒப்படைக்கப்பட்டுள்ளதென புதிய ஜனநாயக முன்னணியின் கொழும்பு மாவட்ட வேட்பாளரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளருமான சாகல ரத்நாயக தெரிவித்துள்ளார். புதிய ஜனநாயக முன்னணியின் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ரணில் விக்ரமசிங்கவிடம் அரசாங்கத்தின் 11 வாகனங்கள் இருப்பதாக தெரிவித்தார்கள். இது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு பிரிவினரிடம் கேட்டபோது ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருந்த வாகனங்களில் அதிகமான வாகனங்களை மீள கையளித்திருக்கின்றோம். இன்னும் சில வாகனங்களே எம்மிடம் இருக்கின்றன. அவை முன்னாள் ஜனாதிபதி என்ற வகையில் அரசியல் அமைப்பின் மூலம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பாதுகாப்புக்கு தேவையான வாகனங்களே இருக்கின்றன என தெரிவித்துள்ளனர். அத்துடன் தேசிய பாதுகாப்பு தொடர்பான முன்னாள் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் என்ற வகையில் அந்த பதவிக்குரிய கொடுப்பனவுகள் மற்றும் நிவாரணங்கள் எனக்கு வழங்கப்பட்டன. தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் அவை எதனையும் நான் பெற்றுக் கொள்ளவில்லை. எனக்கு வழங்கப்பட்டிருந்த வாகனத்தையும் அப்போதே திருப்பிக் கொடுத்தேன் என புதிய ஜனநாயக முன்னணியின் கொழும்பு மாவட்ட வேட்பாளரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பு பாலருமான சாகல ரத்நாயக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 400 தாண்டியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கடந்த தினங்களில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு 58 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் இதுவரை கிடைக்கப்பெற்ற மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 401 அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த முறைப்பாடுகள் அனைத்தும் தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பானவை என்றும் வன்முறை தொடர்பான முறைப்பாடுகள் எதுவும் இதுவரை பதிவாகவில்லை என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதுவரை கிடைக்கப்பெற்ற 401 முறைப்பாடுகளில் 309 முறைப்பாடுகளுக்கு ஏற்கனவே தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதாள உலகத்தினருக்கு எதிராக நடவடிக்கைகளில் ஈடுபடும் சட்ட அமுலாக்கல் பிரிவினருக்கு எதிரான அடிப்படை உரிமை மீறல் மனுக்களையும் பிடியானைகளையும் ஜனாதிபதி ரத்து செய்ய வேண்டும் என பாதுகாப்பு தரப்பைச் சேர்ந்த சிரேஷ்ட அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். விசேட ஆதரடி படையினருக்கு எதிராக 17 வழக்குகள் மற்றும் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக விசேட ஆதரடிப்படையின் தளபதி சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் வருண ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். மேலும் நீதிமன்ற வழக்குகள் தாமதமாவதால் சில அதிகாரிகள் பாதாள உலகத்தினருக்கு எதிரான நடவடிக்கைகளில் இருந்து விலகியுள்ளனர் என சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வருண ஜெயசுந்தர சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈழத்தமிழர்களை அரசியல் வெறுமை சூழ்ந்த காலத்தில் இனத்துக்கே அடையாளம் தந்த தமிழ் தேசியத்தை கொள்கையாக வைத்து நாம் ஆரம்பித்த அரசியல் பயண அதே தளத்தில் நின்று பிரலாத பிரதிநிதியாக இதுவரை காலமும் முன்னெடுத்திருக்கின்றோம் என நாடாளுமன்ற மேனாள் உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் முதன்மை வேட்பாளருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி நகர வட்டார சமூக அமைப்புகளின் ஏற்பாட்டில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் தேசியம் மட்டும் ஈழ தமிழர்களுக்கான அடையாளம். அத்தகைய அடையாளத்தை நிரந்தரமாக பேணும் வகையிலான அரசியல் செல்நெறிகளின் மூலம் இனத்தின் இறைமையை மீட்கும் என் அரசியல் பணியும் பயணமும் தொடரும். எங்கள் அடையாளங்களை இழக்க துணியும் எந்த மாற்றங்களுக்கும் எமது இளைய தலைமுறையினர் உட்பட்டு விடக்கூடாது என இலங்கை தமிழரசு கட்சியின் முதன்மை வேட்பாளருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். இஸ்ரேலின் கடற்கரை நகரமான சீசரியாவில் அமைந்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் வீட்டின் மீது ஹெஸ்புல்லா அமைப்பினர் ஆளில்லாத விமான தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது குறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு படை தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள தகவலின்படி லெபனான் எல்லையை கடந்து இஸ்ரேலுக்குள் 3 ஆளில்லாத விமானங்கள் நுழைந்ததாகவும் அதில் 2 ஆளில்லாத விமானங்கள் இடைமறிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் மற்றொரு ஆளில்லா விமானம் கட்டட சுவற்றை தாக்கியதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் இந்த சம்பவத்தின் போது பெஞ்சமின் நெதன்யாகுவும் அவரது மனைவியும் இல்லத்தில் இல்லை எனவும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏதும் ஏற்படவில்லை எனவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் காலிஸ்தான் பிரிவினைவாத இயக்கத்தின் செயற்பாடுகளை முன்னெடுத்த சீக்கியர் ஒருவரை கொலை செய்ய முயற்சித்தார் என இந்தியாவின் முன்னாள் புலனாய்வு பிரிவு உத்தியோகத்தருக்கு எதிராக அமெரிக்கா குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளில் அமெரிக்காவிற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக இந்தியா தெரிவித்துள்ளது. எனினும் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து இந்தியா பதிலளிக்காத நிலையில் சீக்கிய பிரிவினைவாதியை கொலை செய்ய முயன்ற குற்றச்சாட்டுகளுடன் இந்திய அரசாங்கத்தை நேரடியாக தொடர்பு படுத்தும் வகையில் இந்த குற்றச்சாட்டு அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிராக பெங்களூர் சின்னசுவாமி விளையாட்டரங்கில் நடைபெற்ற முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 8 விக்கெட்டுகளால் நியூசிலாந்து வெற்றி பெற்றுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஒற்றை டெஸ்ட் போட்டி மழையினால் கைவிடப்பட்டதை தொடர்ந்து இலங்கையிடம் 0-2 ஆட்டங்கள் எனும் கணக்கில் தோல்வியடைந்த நியூசிலாந்து அணி இந்தியாவுடனான டெஸ்டில் வெற்றி பெறக்கூடிய அனுகூலமான அணியாக ஆரம்பத்தில் கருதப்படவில்லை. இருப்பினும் இந்திய மண்ணில் 36 வருடங்களின் பின்னர் டெஸ்ட் போட்டியொன்றில் நியூசிலாந்து வெற்றி பெற்றது இதுவே முதல் தடவையாகும். மும்பை வான்கடே விளையாட்டரங்கில் 1988 இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் நியூசிலாந்து கடைசியாக வெற்றி பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சியில் சுமந்திரன் கடும்போக்குடன் செயல்படுவதாக சரவணபவன் குற்றச்சாட்டு.
தேசியம் மட்டும் ஈழ தமிழர்களுக்கான அடையாளம் ஸ்ரீதரன். இந்திய மண்ணில் 36 வருடங்களுக்கு பின்னர் நியூசிலாந்து வெற்றி. இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். இதோ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. வீடு வாங்க, விற்க, வாடகைக்கு கொடுக்க, வாடகைக்கு பெற்றுக்கொள்ள. ரீமேக்ஸ் இஸ் ரியாலிட்டி இங் கஜன் காசிப்பிள்ளையை அழையுங்கள். 416-930-4608. ஒன்டாரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி. ரீமேக்ஸ் இஸ் ரியாலிட்டி இங் கஜன் காசிப்பிள்ளையை அழையுங்கள். 416-930-4608. மேலும் மோர்கேஜ் வசதிகளும் செய்து கொடுக்கப்படும். ரீமேக்ஸ் இஸ் ரியாலிட்டி இங் கஜன் காசிப்பிள்ளையை அழையுங்கள். 416-930-4608. உங்களில் ஒருவனாக, உங்களுக்கான ஒருவனாக, நேர்மையாக உழைக்கும் ரீமேக்ஸுடன் இணைந்திருங்கள்.